ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை கதம்பம் சேனல். நிறைய பேர் வந்து இத்தனை நாள் பொன்னியின் செல்வன்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி கதை இருக்கும்ன்றது இது வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா இப்ப வந்து படமா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த புக்குங்களை பாக்குறதோ இல்ல கதையை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும், நம்ம சோழ பரம்பரையை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வமும் நிறைய பேருக்கு இருக்கு. நான் இது வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 10 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல போறேன். இந்த கதையை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா கல்கி அவர் தான் எழுதினாரு. 1950ல வந்து கதை வார இழுதழ வந்து எழுதிட்டு இருந்தார். 1955ல வந்து இது புக்காவே அவர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்பத்துல இருந்து நிறைய பேர் இந்த புக்கை வாங்கி படிக்கிற மாதிரியும் இருக்கு. இந்த புக்கு வந்து நம்மளுக்கு அமேசான்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு இன்னும் நல்லா டீப்பா இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த புக்கை வந்து நீங்க அமேசான்ல கூட வாங்கணும். Part 1 தான் இப்ப படமா வந்திருக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 1955ல பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவரும் வந்து ட்ரை பண்ணாரு இந்த படத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சில ரீசன்னால அவங்களால படத்தை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து கமல் அவரும் ட்ரை பண்ணாரு, அவரும் வந்து பாதிலேயே அவரோட முயற்சியும் வீணாகிடுச்சு. அண்ட் மணிரத்னம் அவர் வந்து பாத்தீங்கன்னா 2000ல இருந்து அவர் ட்ரை பண்ணாரு. இந்த வாட்டி Part 1 அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. உலகமே பேசுகிற அளவுக்கு இந்த சோழரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு இப்போ நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை தான் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சோழர்கள் எப்படி ஆண்டாங்க நாட்டைன்றது தான் நம்ம இந்த Part 1 பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல ஆண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயாலயா சோழன், அவர் தான் வந்து முதல்ல ஆண்டார். அதுக்கப்புறம் அவரோட மகன் ஆதித்ய சோழன், அவருக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் ஆண்டார். அவருக்கு வந்து 4 பசங்க இருந்தாங்க, ராஜா ஆதித்யா, கந்தர் ஆதித்யா, அரிஞ்சேழ சோழன், உத்தம சீலி. போர் நடக்கும் போது ராஜா ஆதித்யாவும் உத்தம சீலியும் வந்து அவருக்கு ரொம்ப நாளாவே குழந்தை பிறக்காம இருக்கு, குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே அவரும் இறந்து போறாரு. அப்புறம் அவரோட பையன் தான் வந்து மதுராந்தகன், அவர் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கிறதுனால கந்தராதித்யாவோட தம்பி அறிஞ்ச சோழன் அவர் வந்து பதவி ஏத்துக்கிறார். அவரும் வந்து கொஞ்ச நாள்லயே இறந்து போறதுனால அவரோட பையனான சுந்தர சோழன் பதவியில உட்கார வைக்கிறாங்க. இந்த சோழ நாட்டை ஆள்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுந்தர சோழன். இவங்க ரெண்டு பேருக்கும் 3 பசங்க பிறக்கிறாங்க, ஆதித்த கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன். இப்படி இவங்க 3 பசங்க வளர்ந்து வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சுந்தர சோழருக்கு வந்து உடம்பு சரியில்லாத போகுது. அவர் வந்து தஞ்சாவூர்லயே வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. ஆதித்ய கரிகாலன் வந்து காஞ்சிபுரம் நாட்டுல இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து அருள்மொழிவர்மன் வந்து இலங்கையில இருக்கிறாரு. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதப்போ அவரை வந்து 2 சிற்றரசர்கள் பாக்குறாங்க, பெரிய பழுவேட்டரையர், சிறிய பழுவேட்டரையர். இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தம்பிங்க. சோ இந்த 2 சிற்ற அரசர்களும் வந்து சுந்தர சோழரை வந்து கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே ஆதித்ய கரிகாலனோட நண்பரான வந்தியத்தேவனுக்கு வந்து 2 ஓலை கொடுத்து விடுறாரு. ஒண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட குடுக்கற மாதிரியும், இன்னொன்னு வந்து குந்தவை கிட்ட குடுக்கற மாதிரியும். இவர் கொடுத்த ஓலையை எடுத்துக்கிட்டு அவர் நண்பர் வந்தியத்தேவன் வந்து தன்னோட குதிரையில ஏறி காஞ்சிபுரத்துல இருந்து தஞ்சையை நோக்கி போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா நாட்டோட வெள்ள செழிப்பா இருக்கிற வயல், தண்ணி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அழகான பெண்களையும் பாத்துக்கிட்டே போற வழியில அவனோட நண்பரான கந்தமாறனையும் பார்க்கணும்ட்டு விருப்பப்படுறான். தன்னுடைய நண்பனை பாக்கிறதுக்காக கடம்பூர் மாளிகைக்கு போயிட்டு இருக்கான். அங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா 2 குரூப்புக்கு வந்து சண்டை நடக்குது. ஒருத்தர் வந்து சிவன் பெருசுன்றாங்க, இன்னொருத்தர் வந்து பெருமாள் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்க்கடியார் நம்பி அவரும் தான் வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காரு. இத வந்து வந்தியத்தேவன் வந்து பாத்துட்டு இருக்காரு. இந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி அவரோடது வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன பேசினாலும் ஒட்டு கேக்குறதா. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க சிவன் பெருசா இல்லன்னா பெருமாள் பெருசான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து வன்னியத்தேவன் வந்த உடனே அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, இவர் வந்து யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. வன்னியத்தேவனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது வன்னியத்தேவன் ஏன் இவன் நம்மள ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு
பாக்குறாரு. இந்த மாதிரி வன்னியத்தேவன் போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. இந்த கூட்டம் எல்லாம் எதுக்கு கூடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க பெரிய பழுவேட்டரையர் வந்துட்டு இருக்காரு. கூடவே வந்து பல்லக்குல வந்து ஒருத்தர் வராங்க. அவங்க திரைய விலக்கி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா நந்தினி. இந்த நந்தினி யாருன்னு பார்த்தா பெரிய பழுவேட்டரையரோட மனைவி. இவங்க வந்து உலகத்திலேயே மிக பெரிய அழகான பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து வந்தியத்தேவன் வந்து இந்த மாதிரி அழகான பொண்ணா இருக்காங்களே, ஏன் இவ்வளவு வயசானவரை போய் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாரு. அப்ப இந்த ஆழ்வார்க்கடையான் நம்பி அவர் என்ன பண்றாரு, ஒரு ஓலைய வந்து வந்தியத்தேவன் கிட்ட கொடுத்து இதை எடுத்துட்டு போய் அந்த பெண்ணு கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அதுக்கு வந்து வந்தியத்தேவன் வந்து மறுக்கிறாரு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பரை கந்தமாறனை பாக்குறதுக்காக கடம்பூர் மாளிகைக்கு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பழுவேட்டரையரும் அவரோட கந்தமாறனோட அப்பா வந்து நெருங்கிய நண்பர். இவங்களும் ஒரு சில அரசர்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அரசர் ராஜர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வந்தியத்தேவன் வந்தது பிடிக்கல. அப்ப இவங்க வந்து இந்த சதி திட்டத்தை கூட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல என்ன பேசுறாங்கன்னா இந்த சுந்தர சோழரோட பசங்க வந்து நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க, அதனால வந்து சுந்தர சோழரோட அண்ணன் மகன் மதுராந்தகனை வந்து அரசராக்கணும், அப்பதான் வந்து நம்மளோட பேச்ச அவன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சதி திட்டம் தீக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்தியத்தேவனுக்கும் இது வந்து கேட்டுறான். ஒரு சைடு நின்று அதையும் கேட்டுறான். கேட்ட உடனே சோழ நாட்டை அழிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் இப்படி சதி திட்டம் தீட்டுறாங்களே, இதையும் வந்து நம்ம நண்பன் வந்து ரெண்டு ஓலையை கொடுத்தாங்க, அதையும் நம்ம சேர்த்து சேர்க்கும் போது இந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் நினைக்கிறான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றன் வந்து அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி அவரும் வந்து ஒட்டு கேட்கிறாரு. இதை வந்து பார்த்த உடனே வன்னியத்தேவர் நினைக்கிறாரு, இங்கேயே வந்து நீ நந்தினியை தேட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினி பார்க்கறதுக்காக இங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பல்லக்கு வரும், அதுல வந்து நந்தினி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்குவான். பார்த்தா மதுராந்தகன் வந்து அந்த பல்லக்குல இருந்து வெளியே வருவார். அடுத்த நாள் வந்து கிளம்பி தஞ்சாவூர் போறாரு. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்து சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கும் போது அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டு வாங்கும் போது யாருமே வந்து ஒரு புடி கொடுத்து பேசல. அப்போ வன்னியத்தேவன் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பிய கிட்ட கேக்குறாரு, எதுக்காக நீ நந்தினி பார்க்க வந்த, என்ன ஓலை கொடுக்கறதுக்காக வந்த அப்படின்னு கேக்கும் போது அப்ப ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்றாரு, ஒரு ஊமை பெண் வந்து கை குழந்தையா நந்தினி இருக்கும் போது எங்க வீட்டு முன்னாடி போட்டு போயிட்டாங்க, நாங்க தான் நந்தினியை எடுத்து வளர்த்தோம். இவ்வளவு சின்ன வயசா பொண்ணு போய் அவ்வளோ வயதானவரை போய் கல்யாணம் பண்ணிக்கினா அன்னைக்கு திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க இந்த ஓலையை வந்து உங்களை கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தியத்தேவன் கிட்ட சொல்றாரு. ஸோ இந்த ஆழ்வார்க்கடையான் நம்பி சொல்றத வந்து நம்பலாமா வேணாவான்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனுக்கு இந்த யோசனை போயிட்டு இருக்கு. ஏன்னா சொல்றது நம்புற மாதிரியும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து வானத்துல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம் அது தெரியுது. இது வால் நட்சத்திரம் தெரிஞ்ச உடனே இவர் கேக்குறாரு, எதுக்காக இங்க சோழ நாட்டுல வந்து இந்த வால் நட்சத்திரம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பிய கேக்குறா. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்கும் போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, குடந்தை ஜோசியர் அவருக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே வன்னியத்தேவர் என்ன பண்றாரு, விஷயம் தெரிஞ்சுக்கணும்ட்டு அந்த ஜோசியரை பாக்குறதுக்காக கிளம்பி போறாரு. அந்த ஜோசியரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனும் கிளம்பி போறான். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோசியரை பாத்துட்டு இருக்காங்க குந்தவையும் அவங்களோட தோழியான வானதியும். குந்தவை வந்து தம்பிக்கு வந்து வானதிய வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஆசை இருக்கு, அதனால இதுக்கும் வந்து பொருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜோசியரும் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வானதிக்கு வந்து தன்னோட தோழிக்கு எப்போ கல்யாணம் ஆகும், குந்தவைக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு ஜோசியரை கேட்கும் போது அப்போ வந்து ஜோசியர் சிரிச்சுக்கிட்டே சொல்வாரு, ஏதோ வந்துட்டே இருக்கிறான் அப்படின்ன உடனே குந்தவை வந்து நக்கலா வந்து குதிரையில வருவானா யானையில வருவானா இல்ல கூரையை பிரிச்சுக்கிட்டு வருவானா அப்படின்னும் போது இந்த வன்னியத்தேவன் கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வரும்போது பார்த்தா ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு பேரும் பார்க்கும்போது குந்தவைக்கு வன்னியத்தேவனை ரொம்ப பிடிச்சிருது, அதே மாதிரி வன்னியத்தேவனுக்கும் குந்தவையை ரொம்ப பிடிச்சி போகுது. இந்த மாதிரி கதவை உடச்சிக்கின்னு உள்ள வந்ததே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாது, நான் பாட்டுன்னு உள்ள வந்துட்டேன், சோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. குந்தவை கிட்டதான் நம்ம பேசிட்டு இருக்கோன்றது தெரியாது. அப்போ வந்து அந்த ஜோசியர்கார்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி நான்
பால் நட்சத்திரம் பார்த்தேன், இது வந்து சோழ நாட்டுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்கும் போது சோழ நாட்டுக்கு வந்து ஒரு கண்டம் இருக்கு, சோ ஜாகிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் சொல்றாரு. இப்ப இந்த ஜோசியரை பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா திருப்பி பல்லக்கு வரும். சோ பல்லக்கு வந்துட்டு இருக்கோம், அதுல வந்து மதுராந்தகன் தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து அந்த பல்லக்க போய் இடிக்கிற மாதிரி போறோம். அப்படி பார்த்தாக்க நந்தினி அவங்க தான் இருப்பாங்க. நந்தினி ஐயோ இவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்காக ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல சொன்னாரு, அதுக்காக தான் நான் வந்து பல்லக்கை இடிச்சு உங்களை பாக்கிறதுக்காக பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நந்தினி வந்து தன்னோட கையில வந்து பனைமரம் சின்ன இருக்கிற மாதிரி இதை வந்து நீ எடுத்துட்டு வந்து அரண்மனையில காட்டினா உன்னை உள்ள விடுவாங்க, நீ அங்க வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அந்த மோதிரத்தை அவர் கையில கொடுத்துடுறாங்க. சோ இந்த மோதிரம் கிடைச்ச உடனே வன்னியத்தேவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, எப்படியாவது நம்ம அரண்மனை உள்ள போயிடலாம், ஏன்னா இந்த ஓலையை எடுத்துட்டு போய் அங்க சுந்தர சோழர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா, அப்போ அரண்மனை உள்ள போறதுக்கு என்ன ரீசன்னே இருக்காது. ஸோ இந்த அரண்மனைக்கு உள்ள போறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. போற வழியில வந்து பாத்தீங்கன்னா சேந்தன் அமுதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து அவருக்கு அறிமுகம் ஆகுறாரு. இந்த சேந்தன் அமுதன் அவருக்கு வந்து ஒரு மாமா பொண்ணு இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து பூங்குழலி. அந்த நண்பனை பார்த்துட்டு இவர் அடுத்த நாள் வந்து மாளிகை உள்ள வராரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அரண்மனையை வந்து கண்ட்ரோலா வச்சிட்டு இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா சின்ன பழுவேட்டரை. அதுக்கப்புறம் இந்த மோதிரத்தை வெளியே காவலாளிகிட்ட காட்டி அவங்க கிட்ட சமாளிச்சு எப்படியோ வந்து வன்னியத்தேவன் வந்து அரண்மனை உள்ள போயிடுறாரு. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறமா சுந்தர சோழர்கிட்ட வந்து ஓலைய கொடுக்கறாரு, உங்களோட மகன் வந்து ஓலைய கொடுத்துருக்காரு, ஆதித்ய கரிகாலன் வந்து ஓலைய கொடுத்துருக்காரு அப்படின்னு கொடுத்துட்டு ஓலைய கொடுத்துட்டு கடம்பூர் மாளிகையில நடந்த சதி திட்டத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பழுவேட்டரையர் வந்து வந்துடுறாரு. வன்னியத்தேவன் மேல ஒரு சந்தேகம் வருது அவருக்கு. சந்தேகம் வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, சிறைப்பிடிச்சிடுறாரு வன்னியத்தேவனை. சிறைப்பிடிச்ச உடனே ராத்திரி என்ன பண்றாருன்னா அவரோட காவலாளிகள் எல்லாம் வந்து சண்டை போட்டு அவங்களெல்லாம் இது பண்ணிட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரி அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா குந்தவையை பாக்குறாரு. இந்த பொண்ணை தானே நம்ம வந்து ஜோசியர் வீட்டில் பார்த்தோம், இவங்க தான் குந்தவைன்னு தெரியாம போயிருச்சு. அன்னைக்கு வேற நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டோம், கதவை உடைச்சிட்டு உள்ள போனோம் இல்லையா அவங்க உள்ள இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு அவர் வந்து ஓலையை கொடுக்குறாரு. இந்த ஓலையை கொடுத்து கடம்பூர் மாளிகையில நடந்த சதி திட்டத்தையும் வந்து குந்தவை கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே வந்து குந்தவை என்னன்றாங்கன்னா பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னா என்னோட தம்பி அருள்மொழி வரணும், அவர் வந்து இலங்கையில இருக்கிறாரு, நீங்க போயிட்டு அவரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வன்னியத்தேவனுக்கு சொன்ன உடனே வன்னியத்தேவனுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு இல்லையா, அதனால வந்து சொன்ன உடனே சரி நம்ம செய்யலாம், போய் அருள்மொழிவர்மனை கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்து ஒட்டு கேட்கிறாரு. ஒட்டு கேட்ட உடனே அவர் பின்னாடியே இவரும் கிளம்புறாரு. இந்த இலங்கைக்கு வன்னியத்தேவன் போறதுக்கு வந்து சேந்தன் அமுதன் அவரோட நண்பர் இருக்கார் இல்லையா, அவரோட மாமா பொண்ணு பூங்குழலி அவங்க தான் வந்து உதவி பண்றாங்க போறாங்க. போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பியும் போயிட்டு இருக்காரு. போற வழியில வந்து இந்த ஓலைய வந்து குதிரையில வந்து ஒருத்தர் வந்து அவர் கையில இருக்கிற ஓலைய வாங்கிட்டு அவரை அடிச்சுட்டு போறாங்க. அப்போ வந்து அவரு ஆழ்வார்க்கடியான் நம்பி கிட்ட சொல்றாரு, என்னை காப்பாத்து அப்படின்னு. உடனே நீ யார்கிட்ட ஓலையை கொடுக்கணும்னு நினைச்சியோ அவர் தான் அது, பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்றாரு. அதுக்குள்ள இங்க வந்து குந்தவை வந்து அரண்மனையில அப்பாவை பாக்குறதுக்காக உள்ள போறா. போகும்போது பார்த்தா பெரிய பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர், அதுக்கப்புறம் நந்தினி, இவங்க மூணு பேரும் வந்து குந்தவைய வரவேற்கிறாங்க. இவங்க பெரிய பழுவேட்டரையருக்கும் சின்ன பழுவேட்டரையருக்கும் வந்து குந்தவைய பார்த்தா ஒரு பயம் இருக்கும். இந்த ஓலைய வந்து அருள்மொழிவர்மன் கிட்ட கொடுத்த உடனே ரெண்டு பேரும் வந்து நெருங்கிய நண்பர்களாயிடுறாங்க. அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவனும் வந்து நண்பராயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணி வராங்க. இவங்களை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு வந்து இது பார்த்தா வந்து வயதான நந்தினி மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே அருள்மொழிவர்மன் சொல்றாங்க, இவங்க வந்து ஊமை பெண் மந்தாகினி, இவங்க வந்து இலங்கையில எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில நடந்துட்டு இருக்கு. அங்க தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா நந்தினி வந்து வீரபாண்டியனை கொன்னதுக்காக இந்த மூணு பேரையும் ஆதித்ய கரிகாலன் அப்புறம் குந்தவை அருள்மொழிவர்மன் இவங்க மூணு பேரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு நந்தினி வந்து பிளான் பண்றாங்க. இது யாரோட பிளான் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டியனோட ஒற்றர்கள் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து பிளான் பண்றாங்க. இவங்க ஆதித்ய கரிகாலன் கொடுத்த ஓலையில என்ன இருந்தது, நந்தினி ஏன் மூணு பேரையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்க, நந்தினி ஏன் வயசு
வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுந்தர சோழருக்கு அப்புறம் நாட்டை யார் ஆள போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா படம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு புரியும். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை எண்டுக்கு எடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கோவை கதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.